ஐநாவில் பிரேசில் கொண்டு வந்த தீர்மானம் என்னாச்சு? ஐநா சபையில் ஜோர்டான் கொண்டு வந்த முக்கியமான தீர்மானத்துக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன? ரஷ்யாவுக்கு போன ஹமாஸினுடைய நிலை என்ன? அங்கே ரஷ்யாவினுடைய அதிபர் ஹமாஸுக்கு தெரிவித்த நம்பிக்கையான வார்த்தைகள் என்ன? இது எல்லாத்தையும் தாண்டி காசாவினுடைய மேல் பகுதி, காசாவினுடைய கீழ்ப்பகுதி இப்படி இருவேறு பகுதிகளாக பிரிஞ்சு கிடக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஹமாஸினுடைய சுரங்கங்கள். இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை எந்த வகையில் முன்னெடுத்திருக்கு, எப்படி பின்னாடி வந்து மறுபடியும் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு, வித்தியாசமான போர் முறைகளால் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து என்ன, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உபயோகரகரமாக இருக்கும். ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே தங்களுடைய கருத்துக்களை மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. பிரேசில் அதிபர் சொல்லிய குற்றச்சாட்டு என்ன? பிரேசில் வந்து ஒரு தீர்மானம் ஒன்று ஐநாவில் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, காசா மக்களை வந்து குறிவச்சு தான் இந்த தாக்குதலே நடத்தப்படுது. இவங்க ஹமாஸை அழிக்கணும் அப்படிங்கிற பேரு அப்படிங்கிறது சும்மா வந்து உலக நாடுகளுக்கு ஏமாத்துற வேலை. அமெரிக்காவெல்லாம் இஸ்ரேல் வந்து பகடைக்காயாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பயந்து போய் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான தோரணையில் இவர் பேசியிருக்காரு. பிரேசிலினுடைய அதிபர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு உலக நாடுகளை தட்டி எழுப்பியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய பேர் அப்படிங்கிறது லூசா இனோசியா லூசா டி சில்வா அப்படிங்கிற பிரேசிலுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரேசில் கொண்டு வந்த ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, 12 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும் போது 15 பேரில் 12 பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த போர் நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தது. ஆனால் அமெரிக்கா தன்னிட இருக்கக்கூடிய வீட்டோவினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை தோல்வியடைய வச்சது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்கது. ஏற்கனவே ரஷ்யா கொண்டு வந்திருந்த ரெண்டு தீர்மானங்களையுமே அமெரிக்காவும் இந்த பக்கம் அமெரிக்கா நிச்சயமாக வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தோல்வியை தழுவுன ஒரு விவகாரம் அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் பேசு பொருளாக மாறினது. அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ரஷ்யா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அமெரிக்கா எதிர்க்க தான் போகுது. அதனால் ரெண்டு தீர்மானங்களும் தோல்வி. இப்போது பிரேசில் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானமும் தோல்வி. ஐநா சபையில் வந்து ஜோர்டான் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. அது ரொம்ப முக்கியமான தீர்மானம். அது அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போது தரைவழி தாக்குதலை வந்து பெரிய அளவில் முன்னெடுத்து அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஒரு புறம் என்ன அப்படின்னா, முன்னோக்கி போகக்கூடிய இஸ்ரேலுடைய படையை வந்து தாக்குதல் நடத்திட்டு மறுபடியும் பேக்ஹண்டில் திரும்பி வந்துருதா சொல்லப்படுது. ரெண்டாவது, இவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் வித்தியாசமான ஒரு தாக்குதலாக தான் ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவில் அதுக்கப்புறம் ஜோர்டானுடைய எல்லைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களால் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுது. தாக்குதல் நடத்திடுறாங்க, மறுபடியும் உள்ளே என்றாகாமல் வெளியில் ஓடி போயிடுறாங்க. அப்போ என்னன்னா, இந்த மாதிரியான தரைவழி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கும்போது துருக்கி உள்ளிட்ட நாடுகளில் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஹிஸ்புல்லாலாம் வந்து உள்ளே வர்றாங்களா, இப்போ நம்ம உள்ளே மறுபடியும் என்றாகலாமா, உள்ளே போயிட்டோம் அப்படின்னா சிலந்தி வள மாதிரி இருக்குது, சுரங்கங்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்திட்டு சுரங்கங்களை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உள்ளே நுழையலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹமாஸினுடைய வான்படை தளபதி வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு, கிட்டத்தட்ட 3 பேருக்கு முக்கியமான நபர்கள் ஹமாஸில் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அபு ருக்ரே அப்படிங்கிற ஒரு நபர் அக்டோபர் 7 வந்து அவர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நபராக செயல்பட்டார். அக்டோபர் 7 இந்த புனித போர் தாக்குதலில் வந்து அவர் தாக்குதலில் அவர் முக்கியமான ஒரு மூளையாக செயல்பட்டவர், அவர் வந்து இறந்து போயிருக்கார் அப்படின்னு இதை வந்து இஸ்ரேலுடைய உளவு அமைப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அதற்கு பிறகு பிணை கைதிகளை வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை யார் முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கான அந்த இந்திய பிரதிநிதி, ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி, அவங்க பேர் வந்து யோஜ்னா பட்டேல் அப்படிங்கிறவங்க. அவங்க ஐநாவில் வந்து ஜோர்டான் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு வாக்களிக்காமல் இந்தியா புறக்கணிச்சது. அந்த புறக்கணிப்பு செஞ்சதற்கு பிறகு ஐநாவில் சபையில் அந்த நபர் பேசிய பேச்சுங்கிறது சமாதான பேச்சுவார்த்தைங்கிறது அவசியமான விஷயம். அதே நேரத்தில் மனிதாபிமானம் காசாவில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஸ்டேட்மெண்ட் இல்லை, இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஒட்டுமொத்தமாக 120 நாடுகள் வந்து இந்த ஜோர்டான் கொண்டு வந்த அந்த வரைவு தீர்மானத்தை போர நிறுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்மானத்தில் வாக்களித்தாங்க. அதே நேரத்தில் மீதி இருக்கக்கூடிய
நாடுகள்லாம் 45 நாடுகள் புறக்கணிச்சது. அதில் ஒன்று இந்தியா. அதற்கு பிறகு எதிராக 17 நாடுகள் வந்து வாக்களித்தது. அதாவது என்னென்னா, போர் நடக்கணும் அப்படின்னா அதில் ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று வந்து அமெரிக்கா. அதை வந்து மாற்றுக்கிறது இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து இந்த ஜோர்டான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தப்போ அதில் கனடாவும் அமெரிக்காவும் சில திருத்தங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திருத்தங்களில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பிணை கைதிகளை விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதே மாதிரி பிணை கைதிகளை மனிதாபிமானமாக நடத்தணும் அப்படின்னு விஷயம். இந்த ரெண்டு விஷயத்துக்குமே ஐநா வந்து மறுப்பு தெரிவிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிணை கைதிகளில் 220 பேரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆனால் அங்கே காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மீது எல்லாமே தாக்குதல் நடத்தப்படுது, அதை பற்றி நீங்கள் யோசிக்கலையே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு 87 நாடுகள் இந்த திருத்தத்துக்கு வந்து எதிராக, அதாவது ஆதரவாக வாக்களித்தாங்க, எதிராக வாக்களித்தது 57 நாடுகள், இதில் வாக்களிக்காமல் புறக்கணித்தது 23 நாடுகள். இந்த திருத்தம் செஞ்ச விஷயத்துக்கு ஆதரவாக 87 நாடுகள் வாக்களித்தாங்கல்ல, அதில் இந்தியாவும் ஒன்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா இந்த மாதிரியான ஒரு நிலை எடுக்கும் அப்படின்னு, அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் பங்கெடுக்காமல் ஒதுங்கி நிற்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்தியா இந்த மாதிரியான போர் சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகளில் கையாளும். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கேரளாவில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரல்கள் ஒலிக்குது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரல்கள் ஒலிச்சுது. சென்னையில் போராட்டங்கள் நடந்தது. இப்படி தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் பாலஸ்தீனம் அண்ட் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருக்கு ஆதரவாகவும் குரல் எழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்தியாவிலையும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அரபு நாடுகள் எல்லாமே சத்தமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இது உலக போராக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஒருத்தன் வலிமையாக இல்லை அப்படிங்கிறது மாதிரியான எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர் வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சின்ன பிள்ளை நீ அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இஸ்ரேலை பார்த்து அரபு நாடுகள் சத்தமே இல்லாமல் நிற்கிறாங்க. திருப்பி அடிக்க தெரியாமல் இல்லை, ஆனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இஸ்ரேலுடைய அந்த போக்கு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் தான் போகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் ரொம்ப உன்னிப்பாக அதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஐநா சபையில் வந்து திருத்தம் கொண்டு வந்தப்போ, கனடாவும் அமெரிக்காவும் திருத்தம் கொண்டு வந்தப்போ, அந்த ஐநாவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர் வந்து அதை அந்த தீர்மானமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த திருத்தங்கள் வேண்டான்னு சொல்லி அதை புறக்கணிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐநா சபை வந்து ஜோர்டான் கொண்டு வந்த வரைவு தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக பார்க்க முடியுது. இப்போது இந்த காசா ஏரியாவில் தொலைத்தொடர்பு சேவை அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டு, ஆக்சுவலி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இப்போ காசா தான், பாலஸ்தீனம் தான். ஆனால் இஸ்ரேல் என்னடானா வந்து நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம், நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு கொத்தளிக்கிறதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. தரைவழி தாக்குதலில் வந்து ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து இன்ன வரைக்கும் குடிநீர் தர்றதுக்கு மறுத்துருச்சு. ஃபுட் எல்லாமே உள்ளே போகலை. ஒரே வழியாக இருக்கக்கூடிய அந்த ரஃபா எல்லையில் வந்து மொத்தம் 20 டேங்க் வந்து உள்ளே வர்ற மாதிரி பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அந்த உதவிக்கரம் நீட்டக்கூடிய சானிடரி நாப்கின் உள்ளிட்ட பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டு பொருட்கள் எல்லாமே வந்து அந்த 20 வண்டியில் வர்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. அதில் 9 வண்டி மட்டும்தான் உள்ளே நுழைஞ்சிருக்கிறதா ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 11 வண்டியும் உள்ளே விடலை அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு வந்து 9 வண்டி மட்டும் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்கிறதா எகிப்து எல்லையிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஃபாவினுடைய எல்லையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இன்னமும் இஸ்ரேல் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போ உதவி பொருட்களை கொடுக்க முடியாமல் ஐநாவினுடைய அந்த ஐநா சபையினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊழியர்கள் எல்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 36 ஊழியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. செஞ்சிலுவை சிங்கங்களை சேர்ந்தவங்களை இஸ்ரேல் கொலை செஞ்சிருக்கு அப்படின்னு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியும் ஏற்கனவே தகவலாக பதிவு செஞ்சிருந்ததையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஹமாஸுடைய முக்கிய தளபதி ஏற்கனவே ஒருத்தர் இறந்து போயிருந்ததாக சொல்லியிருந்தேன். இப்போ மசாத்து முசாஃபர் அப்படிங்கிற ஒரு நபரும், இவர் வந்து வான்வடை பகுதிக்கான தளபதி அப்படிங்கிறாங்க, அவரும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஐநாவினுடைய பொது சபை அப்படிங்கிறது அடுத்து வந்து இந்த நிறைவேற்றப்பட்டு இருக்கக்கூடிய வீட்டு அதிகாரத்தை வச்சு, தன்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு ரஷ்யாவும் அமெரிக்காவும் விளையாண்டாங்க. இப்போ ஐநாவினுடைய பொது சேவையில் ஜோர்டான் கொண்டு வந்திருக்கக்கூடிய வரைவு தீர்மானம் நிறைவேறிடுச்சு. இப்போ அடுத்த கட்டமாக ஐநா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வியாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த போர் வந்து 20 நாட்களை கடந்திருக்கு. குறைந்தபட்சம் 25 நாட்களுக்குள்ளேயாவது இந்த போரை முடிச்சு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு. நிலங்களை டோட்டலாக ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டோட்டலாக அழிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆலிவ் ட்ரீ ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டிருந்தோம். இன்றைக்கி அடுத்த கட்டமாக வந்து ஃபுட் ரிலேட்டடாக எப்படி வந்து இஸ்ரேல்
பல ஆண்டு காலமாக வந்து ஹமாஸ் அழிச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒரு சைலண்டான ஒரு கில்லராக தான் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ போர் நடக்கிறதுனால அது வெளிப்படையாக தெரியுது. இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகள் 1967 பிறகு ஃபுட்செயின் மூலியமாகவே பல கொலைகள் வந்து இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற ப்ரூஃப் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு ஹமாஸ் வந்து போயிருக்காங்க. ஹமாஸ் வந்து ரஷ்யாவுக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய உறுப்பு அல் அபு ஹமீட் அப்படிங்கிற நபர் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட நேரடியாக சந்தித்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க, நாங்கள் அமைதியாக இருந்தோம், எங்களுடைய மக்கள் 10,000+ பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையில் நீங்கள் யாருமே பேசலை. ஆனால் 222 பேரை வந்து நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், பிணை கைதிகளை பிடிச்சி வச்சுருக்கோம், அதில் நான் 4 பேரை ரிலீஸ் வேற பண்ணியிருக்கோம். அந்த பிணை கைதிகளில் 50 பேர் வந்து இஸ்ரேல் தாக்குதலினால தான் வந்து இறந்து போயிருக்காங்க. காரணம் என்னென்னா, குடிநீர் இல்லை, மருத்துவ வசதிகள் கிடையாது. அப்போது 50 பேர் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருந்தாங்க. இதுதான் நடந்தது. அப்படி இருக்கும்போது மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேல் மேலே ஐநா சபையில் எந்த விதமான கண்டனங்களும் நிறைவேற்றலை. பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க, அதை ஐநா சபை கண்டிக்கலை. மசூதிகள் மீது தொழுகை நடத்திக்கிட்டு இருந்தவங்க மேலே தாக்குதல் நடத்தினாங்க, அதையும் யாரும் கண்டிக்கலை. இப்படி இருக்கும்போது இஸ்ரேலில் வந்து ஒரு டெல்லவீவ் உள்ளிட்ட நகரங்கள்லாம் பாதுகாப்பு நகரங்களாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி பாதுகாக்கப்பட்ட நகரமாக அறிவிக்க முடியும்? அப்போது ஹமாஸ் வந்து அந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்து 7 அக்டோபரை மையமாகப்படுத்தி அவங்க நடத்தின போர் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு போரை ரொம்ப வலிமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப வந்து உக்கிரமாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல் தான். அவங்க ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு பதிலாக அவங்க காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை ஐநா சபை கண்டிக்குதான்னு பார்த்தா, அதை ஐநா சபை கண்டிக்காமல் மக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லாமல் 224 அந்த பிணை கைதிகளுடைய நம்பரை மட்டுமே இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சரியா? காசா மக்களில் 10,000 பேரை வந்து இஸ்ரேல் கொலை செய்யலாம், அதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை 10,000 அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்களாம். பத்திரிகையாளர்கள் வந்து 24 பேர் வந்து அங்கே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ராய்ட்டர்ஸ் வந்து அல் ஜீரா பத்திரிகையாளர்கள் காசா எல்லை பகுதியில் போய் செய்தி சேகரிக்க சென்றவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலால் டார்கெட் பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு தேதிக்கு இஸ்ரேல் வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, செய்தி சேகரிக்கிறதுக்குன்னு காசா பகுதிக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை இங்கே இஸ்ரேல் பகுதியில் வந்து செய்தி சேகரிக்கிறதுன்னு உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தர்றதுங்கிறது எங்களுடைய வேலை கிடையாது, இங்கே நீங்கள் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. செய்தியாளர்கள் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கமிட்டி டு ப்ரொடக்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு செய்தியாகவே வெளியிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரே ஹமாஸினுடைய போராளிகள் ரஷ்யாவுக்கு போய் ரஷ்ய அதிபர்கிட்ட பேசின விஷயங்களில் சில விஷயங்கள் மட்டும் வெளியில் வந்திருக்கு. அடுத்த கட்டமாக ரஷ்யா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ரஷ்யா வந்து அணு ஆயுத சோதனையெல்லாம் செஞ்சுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க உக்ரைனை பார்க்க போகிறாங்களா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு உதவி செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. அமெரிக்கா தன்னுடைய பார்வையை இப்போது காசாவின் பக்கம்தான் திருப்பியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறதுல மட்டும்தான் அவங்களுடைய நாட்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் அடுத்த எலெக்ஷன் வரப்போது அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறதன் மூலியமாக தன்னுடைய பேரை நிலைநாட்டிக்கக்கூடிய வேலையை, உலகத்தினுடைய நாட்டாமை நான் தான் அப்படிங்கிறத மறுபடியும் நிலைநாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைடன் அவங்களுடைய மக்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாருங்கிறது தான் ஒன்லி ஒன் டாக். இஸ்ரேல் சைடில் இருந்து நிலப்பரப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பிரேசிலுடைய அதிபர் வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு சொல்லிட்டார். அந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாத்தையுமே அழித்து முடிச்சுட்டு ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுடைய நிலப்பரப்பை, அந்த கேட்டனுடைய எல்லையை வந்து விஸ்தரிக்கணுங்கிறது மட்டும்தான் இஸ்ரேல் செய்யக்கூடிய போருக்கு இப்போது முழு முதற் காரணம். பிரேசில் அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை உலக நாடுகளுடைய காதுகளில் இதன் மூலியமாக சொல்லிக்கலாம். பார்க்கக்கூடிய மக்கள் வந்து தெளிவாக யோசிச்சு பாருங்கள். இஸ்ரேல் உடைய வரலாறு அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட 25 மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம். இஸ்ரேல் நடத்துறது அப்படிங்கிறது மிக மிக
எப்படிப்பட்ட போராக இருக்குது அப்படிங்கிறத பல வீடியோக்கள் மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது தவிர நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. கான்யூனிஸ் அப்படிங்கிற இடம், அங்கே மக்களை போக சொல்லியிருக்கு இஸ்ரேல். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே போகிறாங்க. கிட்டத்தட்ட 400,000+ மேற்பட்ட மக்கள் அங்கே போயிருக்காங்க, வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு காசாவை நோக்கி. அங்கே போன மக்கள் வந்து சேஃப்டியாக இருப்பாங்க, இஸ்ரேல்லாம் சொல்லிச்சு அங்கே போனோம் போகிறது சேஃப்டி அப்படின்னு. அங்கே போன மக்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். இது இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை உலகத்தினுடைய பல நாடுகள் ஐநா சபையில் சொல்லாமையே விட்டுருக்காங்க. இது எவ்வளவு மனிதநேயமற்ற செயல் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ பெயிட் ஹனான் அப்படிங்கிற பகுதியில் தான் ஹமாஸ் வந்து படையை அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே தான் போயிருக்கக்கூடிய ராய்ட்டர்ஸ் அண்டு அல்ஜீரா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து தகவலாக வெளியிடுறாங்க. ஆனால் இந்த பெயிட் ஹெனான் அப்படிங்கிற பகுதியில் தாக்குதல் நடத்துறதுக்கு பதிலாக இஸ்ரேலால் பாதுகாப்பான பகுதின்னு அறிவிக்கப்பட்ட கான்யூனிஸ் மக்கள் அதிகமாக கூடியிருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி காசா மக்கள் இறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு இஸ்ரேல் செயல்படுறதுங்கிறத உலக நாடுகளுக்கு செய்தியாக சொல்ல வேண்டியது இருக்குது. உலக நாடுகள் இந்த செய்தி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தும் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்க மறுக்கிறாங்க. மக்களை அழிப்பது மட்டுமே இஸ்ரேலுடைய நோக்கம் அப்படிங்கிறது இதன் மூலிமா வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. ஸோ பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஐநா தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்த போது, ஐநாவுக்கு ஒரு நாடு மேலே பொருளாதார தடை விதிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. இஸ்ரேல் மீது கூடிய விரைவில் பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடுத்து யூதர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்னைக்கு ஐநா உதிர்க்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை அப்படின்னா யூதர்கள் நல்லவர்கள் அப்படின்னு யூதர்களுக்கு பயந்து மொசாட்டுக்கு பயந்து ஒரு பெரிய அறிவிப்பை ஐநா கொடுக்குமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறிதான். எது நடந்தாலும் உண்மையான செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது மட்டுமே நம்முடைய வேலை. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.